வெல்கம் டு லாவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு செட்டிநாடு ரெசிபி, கொசுமல்லின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, எக் பிளான்ட்டும் பொட்டேட்டோ வச்சு மேஷ் பண்ணி செய்கிறது தான், அது பேர் கொசுமல்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா, நான் பெரிய பெரிய எக் பிளான்ட் இருக்கும் இல்லையா, இங்கே குண்டாக இருக்கும் குண்டு கத்திரிக்காய், அது வந்து நான் ஒரு பெரிய குண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் நான் குக்கரில் போட்டு இதை வந்து நான் வேக வைக்க போகிறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இந்த எக் பிளான்ட் சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடணும். ஸோ இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மேஷ் ஆகிருக்கணும், நல்லா குழஞ்சிருக்கணும். தக்காளி எல்லாமே குழஞ்சிரும். ஸோ நான் வந்து ஒரு 3 விசில் வேக வச்சுட்டு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். அந்த கத்திரிக்காய், அந்த பொட்டேட்டோ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு ஒரு குக்கரை பொறுத்து இருக்குது. என்னோடய குக்கரில் நான் 3 விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் பாருங்கள். நல்லாவே மேஷ் ஆகிடுச்சு. தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நான் ஆல்ரெடி அதில் ஸ்கின், உருளைக்கிழங்கோட ஸ்கின்னெலாம் நான் எடுத்துகிட்டு போட்டனால நான் அப்படியே மேஷ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கின்னோட போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி தாளிக்கலாம், தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 to 5 லாங் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு காரம். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ். இப்போ எப்படி பண்ணலாம், ஒரு பாத்திரம் போட்டுக்கோங்க. அதில் வந்து அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகும் உளுந்தும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு, வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு, இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, இடியப்பம், சப்பாத்தி இது கூடலாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அது கூட வந்து நம்ம கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. வெங்காயம் வந்து நல்லா அந்த தண்ணி ஊற்றிருக்கோம், அது நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, அதையும் இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுவும் வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோ. இப்போ வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம் வேகிறப்ப போட்டேன், இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கொசுமல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து ஃபைனலாக வந்து கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுருவேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இட்லியோடையோ, தோசையோடையோ, சப்பாத்தியோட, இடியப்பத்தோட, இதோட தான் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். கொசுமல்லி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.